ketchup or mayonnaise? We don't have ketchup, we got marinara sauce. Okay, can you give that? ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் அதாங்க பார்க்க போகிறீங்க. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் அப்படின்னு சொன்ன உடனே இவ வந்து கோயிலை காட்டுவா, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற யூஎஸில் இருக்கிற கோயிலில் இருக்கிற விநாயகர், அப்புறம் இவங்க வீட்டில் எப்படி கொண்டாடினாங்க விநாயகர், அந்த மாதிரி இதை தான் காட்ட போகிறீங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருப்பீங்க. நான் அதெல்லாம் காட்ட போகிறதில்ல, அதெல்லாம் நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சுருப்பீங்க. இந்த விலாகில் நான் என்ன காட்ட போகிறேன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் செலிப்ரேஷனுக்கு வாங்கியிருப்போம்ல ஐட்டம்ஸு, காய்கறி பர்ச்சேஸு, அது இதுன்னு வாங்கியிருப்போம்ல, அந்த இதெல்லாமே நாங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப்பு மாதிரி நாங்கள் போயிட்டு வந்தோம். நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்து சிட்டிக்கு போய் நாங்கள் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி வந்தோம். அந்த ஒன் டே ட்ரிப்புக்கான எல்லாத்தையும் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இந்த விலாகில். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த இடம் வந்து, இது வந்து அட்லாண்டா சிட்டி. ஸோ வந்து நாங்கள் இருக்கிற இந்த இடத்துலேருந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours வந்து ட்ராவல் பண்ணி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது பார்த்தோன்னா நம்ம ஊர் தமிழ்காரங்க எடுத்து நடத்துகிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ வந்து முதல்ல நமக்கு சாப்பாடு, அதுதான் ஃபஸ்ட்டு. அதனால் முதல்ல நாங்கள் வந்து மதிய உணவை முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படியே உங்களுக்கு இங்கே இருக்கிற நம்ம தமிழ் ஆளுங்க நடத்துகிற இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதை தான் நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் காட்டிகிட்ருக்கேன். இங்கே வந்து கேக் ஆர்டர் எடுக்கிறாங்க போல இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து கேக்கு, அப்புறம் வந்து நம்ம ஊர் முட்டை பப்ஸு, வெஜிடபிள் பப்ஸு, அதெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பப்ஸு வகைலாம் பார்த்து. நம்ம ஊர் டேஸ்ட்டில் இருக்கும் போல இருக்குது, ஆனால் இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. இங்கே யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பர்த்டே, ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து கேக் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ வந்து அவங்க வாங்கிட்டு போவாங்க போல இருக்குது ஈவினிங் செலிப்ரேஷனுக்கு. அதுக்கடுத்து தான் இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா, இந்த கேக் ஆர்டர் கொடுக்குறாங்களேங்க, அந்த அவங்க வந்து பார்த்து அந்த ஆர்டர் அந்த இதெல்லாம் எது வேணும், என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இங்கே கிட்ஸு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய இந்த பேட்மேன், ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது, ஏகப்பட்டது. இதை வந்து ஆர்டர் பண்ணுறவங்க இதை பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான இருக்கிறது அப்படிங்கிறது ஆர்டர் பண்ணுவாங்க போல இருக்குது. நம்ம எதுக்கு வந்தோம், சாப்பிட்றது தானே வந்தோம், அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தட்டில் தலப்பாக்கட்டு பிரியாணிங்க. இங்கேயும் தலப்பாக்கட்டு பிரியாணி கிடைக்குது, ஹைதராபாத் பிரியாணி இல்லாமல் தலப்பாக்கட்டு பிரியாணி கிடைக்குது. ஸோ வந்து நான் வந்து ஒரு தலப்பாக்கட்டு பிரியாணி வாங்கிட்டேன். அப்படியே வந்து தோசை, அப்புறம் சிக்கன் 65, அதுக்கப்புறம் நான், அந்த மாதிரி 2-3 ஐட்டம் அப்படியே போச்சுங்க. ஸோ வந்து நம்ம ஊர் தோசை அந்த சட்னிலாம் வச்சு சாப்பிட்டது ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே நம்ம ஊர் சென்னை ஹோட்டலுங்கள்லாம் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல்லாம் அப்படியே எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. பட் வந்து நான் இதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் பசியில் நாங்கள் வந்து பாதி சாப்பாட்டில் தான் எனக்கு வந்து நம்ம மக்களுக்கு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு யோசனை வந்துச்சு. சரி, டக்குன்னு என்னுடைய கையில் இருக்கிற அந்த என்னுடைய கைபேசியில் வந்து எல்லாத்தையும் அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு. இருந்தாலும் என்னால் கம்ப்ளீட்டாக என்னால் கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா பசி எங்களுக்கு. அதனால் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றதுல ரொம்ப விறுவிறுப்பாக ஆகிட்டோம். அடுத்ததாக இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எங்கே போயிருக்கோன்னா, நாங்கள் எங்கே போனோன்னா ஷாப்பிங் தாங்க போனோம். இது வந்து யூஎஸில் இருக்கிற இந்தியன் சூப்பர் மார்க்கெட். இங்கே கிடைக்காத ஐட்டமே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஆளுங்க யூஸ் பண்ணுற எல்லா காய்கறி, க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி முன்னாடியே வந்து நம்ம ஊர் செடிங்கள்லாம் சிலது, அந்த கார்டனிங் திங்ஸ்லாம் சிலது வச்சுருக்குறாங்க விற்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து மல்லிப்பூ அந்த கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த செடி, அப்புறம் இந்த கனகாமரம் அதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் இங்கே பார்க்கல. பட் வந்து எனக்கு வந்து உள்ளே வந்து நிறைய வாங்க வேண்டிய ஐட்டம் நிறைய இருந்தனால, க்ராசரி ஐட்டம் வாங்க வேண்டிய ஐட்டம் இருந்ததுனால நான் சட்டுன்னு உள்ளே போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம ஊர் ஐட்டங்கள்லாம் ஏகப்பட்ட ஐட்டம் அப்படியே குவிச்சு வச்சுருக்காங்க தான் சொல்ல முடியும். அடுக்கி வச்சுருக்காங்க சொல்ல முடியாது, குவிச்சு வச்சுருக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ ஏகப்பட்ட ஐட்டம், நம்ம ஊர் அரிசி, அதுக்கப்புறம் இட்லி அரிசி, அப்புறம் வந்து நம்ம ஊர் என்னென்ன அரிசி இருக்குமோ வகைகள், எல்லா மாநிலத்தோட அரிசியும் இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஊர் காய்கறிகளும் எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம ஊரில் என்னென்ன காய்கறிகள், நம்ம இந்தியன்ஸ் சாப்பிட்ற காய்கறி வகைகள் எல்லாமே இங்கே கிடைக்கும், பல வகைகள். அப்புறம் க்ராசரி ஐட்டம், நம்ம ஊர் கரம் மசாலா, அப்புறம் பருப்பு
பருப்பு, உளுந்து, எல்லாம் தோரம் பருப்பு, அப்புறம் கோதுமை மாவு, நம்ம என்னென்னலாம் நம்ம இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நமக்கு கிடைக்கும், பிஸ்கட் ஐட்டம் எல்லாமே இங்கே இங்கே இருக்கும். இந்த கடைக்கு வந்தால் அப்படியே நம்ம ஊர் ஒரு நம்ம ஊர் இந்தியாவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டை அப்படியே ஒரு ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடும். பொதுவாக நம்ம ஊரில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நாள் முன்னாடியோ இல்லை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கோ நம்ம என்ன பண்ணுவோம், களிமண் விநாயகர் வாங்கிறதுக்கு, காய்கறி எல்லாம் வாங்கிறதுக்கு நம்ம ஊர் சந்தையோ மார்க்கெட்டோ அந்த மாதிரி இடத்துல போய் வாங்குவோம். ஆனால் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து களிமண் விநாயகர் வந்து இங்கேயும் கிடைக்கிது, இங்கேயும் நிறைய பேர் வாங்கி அதை வந்து வழிபடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட் கடையில் மட்டும்தான் கிடைக்கும், அதாவது இங்கேயும் கிடைக்கும், சில வேறு ஆப் அந்த மாதிரி இருக்கும், நிறைய இங்கே இந்தியா அவங்கவுங்க லோக்கலாக இருக்கிற அந்த இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து விநாயகர் வந்து சேல் பண்ணுறாங்க. நமக்கு தேவையான சைஸில் என்ன சைஸ் தேவையோ, சின்னது பெருசு அந்த மாதிரி வந்து கலர் விநாயகர் வந்து களிமண் விநாயகர் அதிலே போட்டிருக்காங்க. இதில் வந்து தண்ணியில் கரையும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி விநாயகர் வந்து நிறையவே இங்கே போட்டு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து சேல்லாம் வந்து விநாயகர் சேல் பண்ணுறதை ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக அந்த விநாயகர் வாங்கிட்டு போகிறத சாதாரணமாக பார்க்க முடியறது. இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி, அதை நாங்கள் எதுக்கு வந்தோம்னா விநாயகர் சதுர்த்திக்காக வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு போகலாம் நம்ம ஒரு காய்கறிங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். அதனால் வந்து இங்கே இருக்கிற வந்து விநாயகர் என்னென்ன காய்கறிகள்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கினேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா காய்கறி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம ஊர் நாட்டு காய்கள்லாம் மெயினாக இங்கே கிடச்சிது, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடச்சிது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப ரேருங்க. இந்த நாட்டு காய்கள் எல்லாமே கிடைக்காது, சில காய்கள் மட்டும்தான் இருக்கும். அதுவும் இந்த கடையில் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிராசரி ஐட்டமும் போட்டிருக்காங்க. எல்லா கிராசரி ஐட்டம் நம்ம ஊர் ஐட்டம் வந்து புளி, தோரம்பருப்பு, உளுந்து எல்லாம் கிடைக்குங்க. இங்கே கிடைக்காத ஐட்டமே கிடையாது. கரம் மசாலாவிலேருந்து நம்ம ஊரில் என்னென்னலாம் நம்ம வாங்குவோமோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருக்கும். நான் வந்து எங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன், அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கார்ட்டில் இருக்கிறது தான் நான் வாங்கின ஐட்டம். ஸோ வந்து ஏகப்பட்ட ஐட்டம் அப்படியே கார்ட்டே நிரம்பி வழியிற அளவுக்கு நான் வாங்கியாச்சு. நம்ம ஊர் ஐட்டம் பாரு, புளி, சோம்பு, அப்புறம் குட் டே பிஸ்கெட் எல்லாமே இருக்குது. அடுத்ததான் நான் எதுக்காக லைனில் நிற்கிறேன்னா, நம்ம ஊர் ஸ்வீட் ஐட்டம் வாங்கிறதுக்காக நிற்கிறேங்க. இந்த கடை உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஸ்டால் சின்னதாக போட்டிருக்காங்க. இங்கேயே வந்து பஜ்ஜி, போண்டா எல்லாமே கிடைக்கிது, மிர்ச்சி ஐட்டம் கிடைக்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா லட்டு, அப்புறம் வந்து நம்ம ஊர் என்னென்ன ஸ்வீட் இருக்குமோ, பாதுஷா அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதான் பார்த்தேன் என்ன வாங்கலாங்கிற மாதிரி. நான் வந்து ஆக்சுவலாக வந்து காஜு கட்லி அது வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப வாங்கலைங்க, ஒரு 1 pound அளவுக்கு தான் நாங்கள் வாங்கினேன். அடுத்ததான் நம்ம எங்கே போக போகிறோன்னா, வாங்க அப்படியே வாங்க அந்த பிளேஸ்க்கு போகலாம். இது வந்து எங்களுடைய ரெஸ்ட் ஏரியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இது பார்த்தேன்னா என்ன இடம்னா வந்து இன்டோர் ப்ளே ஏரியாங்க, பசங்க விளையாடுறதுக்காக. இங்கே வந்து உள்ளவே வந்து சின்ன பசங்க விளையாடுற அந்த ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு இங்கே வச்சுருப்பாங்க. ஏறுறது, குதிக்கிறது, அப்புறம் வந்து ஸ்லைட் பண்ணுறது, அப்புறம் வந்து பாலு, அப்புறம் வந்து பிளாக்ஸ், அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இத்தனை இவ்வளோ ஏஜில் இருக்கிற பசங்க வந்து இங்கே வரலாங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போ. இங்கே அதே மாதிரி பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரியும் நடக்கும். இது வந்து என்னதுன்னா இந்த கோவிட் இருக்கிறதுனால அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரிலாம் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறோங்கிறத அவங்க அந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் அவங்களோட இதில் வந்து ஒட்டி வச்சுருக்கிறாங்க. இங்கே பசங்க விளையாடுற அந்த குதிச்சு விளையாடுறது அந்த மாதிரி ஐட்டம் ஏகப்பட்டது இங்கே இருக்கும். இது வந்து உள்ளேவே ஒரு பெரிய ஒரு இடம் தான் அது. இங்கே வந்து பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரியும் நடக்கும். இங்கே வந்து அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நிறைய பேர் இங்கே வந்து பண்ணுவாங்க. பசங்களுக்கெல்லாம் ஒரு என்ட்ரி மாதிரி. இங்கே வந்து பெரியவங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து வாங்க மாட்டாங்க, பசங்களுக்கு மட்டும் வந்து ஒரு பசங்களுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டுருக்காங்க. முன்னாடி வந்து கோவிடுக்கு முன்னாடி வந்து சின்ன பசங்களுக்கு, அதாவது 2 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற பசங்களுக்கு இவங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து வாங்காமல் இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த கோவிடில் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்லாக போகுதுங்கிறதுக்காக இவங்க வந்து 2 இயர்ஸும் இவங்க வந்து மணி வந்து ஃபீ அமௌண்ட் வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. தோராயமாக சொல்லணும்னா நம்ம ஊர் மணிக்கு வந்து இங்கே வந்து ஒரு 800 ரூபா இருக்குங்க.
800 ரூபா உள்ளே போனால் 800 ஒரு ஆளுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து 800 ரூபா வாங்குவாங்க உள்ளே போனால். நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம், இங்கே டைம் லிமிட்லாம் கிடையாது. ஒரு 3 hours, 4 hours, 5 hours கூட இருக்கலாம், காலிலேருந்து மதியானம் வரைக்கும் கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். நாங்கள் வந்து ஒரு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோன்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் நாங்கள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே நான் வந்து கிளம்பிடுவோம். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ப்ளாகில் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அதனால் நாங்கள் வந்து என்னுடைய ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ஏரியா மாதிரி பசங்களெல்லாம் இங்கே விளையாட விட்டுட்டு நாங்கள் வந்து ரெஸ்ட் ஏரியா மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்ச நேரம் இங்கே இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புவோம். யூஸ்வலாக நாங்கள் ஒன் டே ட்ரிப்பில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணிப்போம். கம்ப்ளீட்டாக வந்து ஷாப்பிங்கே எப்பவுமே பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் உள்ளே இருந்தேன். அதாவது நான் உங்களுக்கு கம்மியான கிளிப்பிங்ஸாக உங்களுக்கு அதில் காட்டியிருப்பேன். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அந்த கடவுளை நான் இருந்தேன். ஏன்னா மொத்தமாக டைம் வந்து கால்குலேட் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சுது இது என்னதுன்னா, இது வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணுறோம்லாங்க அந்த மசாஜ் மிஷின். நம்ம ஊர் மாலில் கூட இதெல்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பெரிய பெரிய மாலெலாம் இது வந்து சாதாரணமாக இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது, அதே தான் இங்கேயும் போட்டு வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து 3 மினிட்ஸ்க்கு வந்து $1, 15 மினிட்ஸ்க்கு $5 அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து யூஸ்வலாக வந்து இதில் வந்து $1 இருக்குங்க 3 மினிட்ஸு, அந்த மினிமம் அந்த மசாஜ் தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். அது ஏன்னா நான் கூட நான் யோசித்தேன் $5 கொடுத்து நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிப்பேன். பட் வந்து அது இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணுவாங்க மசாஜ். அந்த காலில் வந்து அந்த இடுக்கு மாதிரி இருக்கலங்க, அந்த இடத்துல நம்ம சாதாரணமாக சேரில் உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு, நான் யாராவது இது பண்ணாமல் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் இதை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லை வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பட் இதில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல, அவங்களுக்காக நான் சொல்கிறேன் இது. அதிலே பாருங்கள், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு நம்ம வந்து பே பண்ணலாம், இங்கே இந்த சைடில் வந்து கேஷ் வச்சும் நம்ம பே பண்ணலாம். நான் வந்து எதாவது இந்த மசாஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஆளே வந்து இருந்து கழுத்து உடம்பெல்லாம் பிடிச்சி விட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும். இது இந்த இடத்துல கால் வச்சுக்கலாம், நம்ம யூஸ்வலாக நம்ம சேரில் உட்கார்ற மாதிரியே உட்காந்துட்டு நம்ம அந்த காலை வந்து அந்த ரெண்டு இடத்துல அந்த இதில் வச்சோன்னா சூப்பராக அந்த 1 மினிட்டுக்கு எவ்வளோ மினிட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த மினிட்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த மசாஜ் இது யூஸ்வலாக இந்த பிளேஸுக்கு வந்தேன்னா ஒரு $1 கொடுத்து இந்த மசாஜ் வந்து நான் வந்து $1 மசாஜ் அந்த இதை ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நான் பண்ணிப்பேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் வந்து $5 பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன், பட் வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. அது அந்த கழுத்து கழுத்துலாம் அப்படி பிடிக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ நேரம் நம்மளால் உட்காந்து அந்த என்னால் அப்படி உட்கார முடியுமா, அவ்வளோ நேரம் அந்த மசாஜ் அதை பிடிச்சி பண்ணுறது அந்த பெயின் வந்து தாங்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் நான் யூஸ்வலாக வந்து 1 மினிட் தான் நான் வந்து சேஃப்டியாக வந்து செலக்ட் பண்ணிப்பேன். பட் ட்ரை பண்ணணும் ஒரு வாட்டியாவது, ஒரு 15 மினிட்ஸ் அந்த இதை ட்ரை பண்ணால் மேபி இன்னும் பயங்கரமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்னதுன்னா, இது உள்ளவே அந்த இண்டோர் அந்த ப்ளே ஏரியாலே இது விளையாடுற மாதிரி இருக்கும்லங்க, அந்த இது கொடுத்துருக்குறாங்க, போர்டு மாதிரி வச்சுருக்கிறாங்க. பட் இதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே இங்கே வைக்கலை, இவங்க வந்து தனியாக அவங்க ஃப்ரண்ட் டெஸ்கில் வச்சுருக்கிறாங்க, நம்ம போய் கேட்டால் கொடுப்பாங்க போல இருக்குது. அதேமாதிரி இங்கே வந்து நிறைய அந்த ஷேப்பு இதெல்லாம் இருக்குல்லங்க, அதில் வந்து ஒன்று மேலே ஒன்று அடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ரிங்கு மாதிரி போட்டு இது பண்ணுறாங்கள, அந்த கேர்ள்ஸ் வந்து இது லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விளையாட்டு சாமான் சில ஐட்டம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க, குதிச்சு விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது, சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட இருக்குது. இந்த இடத்துக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 hours இருந்தோங்க இங்கே. ஸோ இந்த 3 hours நேரம் போனதே தெரியல, பயங்கர ரிலாக்ஸ். எங்களுக்கு பசங்களுக்கு பயங்கர ஆட்டம், எங்களுக்கு நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி தான் போய் உட்காந்துடுறது நாங்கள் ஒரு 3 hours. யூஸ்வலாக நாங்கள் இருக்கிற இடத்துலையும் இதே மாதிரி விஷயங்கள் நான் காட்டியிருப்பேன், என்னுடைய வ்ளாகில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இதே மாதிரி இன்டோர் ப்ளே ஏரியாக போயிருப்போம், அங்கெல்லாம் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 hours இருப்போம். இது வந்து வேறு சிட்டியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து சீக்கிரமாக முடிச்சிடணும் எங்களுடைய இதை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு 3 hours தான் எடுத்தோம். நான் வந்து எப்பயும் போல் என்னுடைய ரிலாக்ஸ் அந்த மசாஜ் இதில் நான் சேரில் உட்காந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 minutes வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதாங்க. 3 மினிட்ஸ், $1 3 மினிட்ஸ் இல்லைங்க, அதனால் அதை என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டு பேமெண்ட் வந்து மினிமம் $5 நோ போட்டிருக்காங்க. ஆமாம், $5 போட்டிருக்காங்க. நான் வந்து கேஷ் வச்சுருந்தேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த 15 மினிட்ஸ் மசாஜ் எனக்கு தேவையில்லை, அவ்வளோ நேரம் நான் என்னால் உட்கார முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், கேஷ் வச்சுருந்தனால நான் வந்து கேஷ் போட்டே வந்து அந்த மசாஜ் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அந்த கேஷ் போட்டது அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துருக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
மசாஜ்லாம் முடிச்சுட்டு எங்களுடைய ரிலாக்ஸ் டைமெல்லாம் முடிச்சுட்டு சும்மா ஜாலியாக கார் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க இந்த பிளேஸை விட்டு. கிளம்புறதுக்கு முன்னாடி திருப்பியும் வயிறு லைட்டாக ஒரு பசி. அதனால் வந்து எங்கே வந்திருக்கோன்னா பீஸா கடைக்கு தாங்க வந்திருக்கிறோம். அதனால் வந்து ஒரு லார்ஜ் சைஸ் பீஸா வாங்கிட்டு அப்படியே கார்லேயே வச்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நாங்கள் ஆர்டர் ஏற்கனவே பண்ணிட்டோம். அதனால் வந்து நாங்கள் வந்து அதை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். யாராவது என்னுடைய வ்ளாகை வந்து பார்த்துட்ருக்கவங்க இப்போ பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஎஸ்எஸ் ஷாப்பிங், அதுக்கப்புறம் வந்து இங்கே நடக்க கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி, குக்கிங்கு ரெசிபீஸ் அந்த மாதிரி, அப்புறம் யூஎஸில் இருக்க ஷாப்பிங் பிளேஸு, அதுக்கப்புறம் யூஎஸில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம இந்தியன்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற விஷயங்கள், வ்ளாக்ஸு ஷார்ட்ஸு எல்லாமே நான் வந்து இந்த என்னுடைய வ்ளாகில் நான் பண்ணிட்டு இருக்கு. யாராவது அன்சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த விலாக் யாருக்காவது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும்னா ஷேரும் பண்ணுங்கள். ஸோ வந்து அதே தான் நான் எல்லோரும் சொல்கிறேன், அதே தான் நானும் சொல்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. அங்கே பீஸா வாங்கிறதுக்காக பிக்கப் பண்ணுறதுக்காக போனால் காரை வந்து க்ளோஸாக அந்த விண்டோஸ்கிட்ட எங்களால் கொண்டு போக முடியல. அதனால் திருப்பியும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சரி அதை க்ளோஸாக அந்த விண்டோ கிட்டே கொண்டு போனால் தான் அப்போ தான் பீஸாவை கார் உள்ளேருந்தே வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் திருப்பியும் இந்த கடையையே ஒரு வளம் வந்துட்ருக்கோம். ஸோ வந்து அப்படியே பாருங்கள், நீங்களும் பாருங்கள், பீஸா கடை பின்னாடி இப்படி தாங்க இருக்கும். என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு நான் அதை பற்றியும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா உங்ககிட்ட, அப்படியே பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து பீஸா ப்ளாக் வந்து நான் போட்டிருக்கேங்க, யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இதுலேயே நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் செட் பண்ணி வைக்கிறேன். பீஸா வந்து இங்கே யூஎஸில் வந்து ஆர்டர் பண்ணது அது பற்றின இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதில் நீங்கள் யாராவது என்னுடைய வ்ளாக் பீஸா ப்ளாக் யாராவது பார்க்கலன்னா இந்த ப்ளாகோட எண்டு ஸ்க்ரீனில் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி வேறு இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு ப்ளாகும் நான் அதில் இப்போ ஆட் பண்ணி வைக்கிறேன் எண்டு ஸ்க்ரீனில், யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் பாருங்கள். இது வந்து நம்ம இது வந்து இது யூஎஸில் இருக்கிற காருக்கு பெட்ரோல் போடுற அந்த இடம் பிறகு எவ்வளோ காலியாக இருக்குது பிறகு. இங்கெல்லாம் வந்து பெட்ரோல் போடுறதுக்கெலாம் ஆள்லாம் கிடையாதுங்க, நம்மளே தான் இறங்கி நம்மளே தான் செல்ஃபாக தான் போடணும். யூஎஸில் சில சிட்டியில் வந்து ஆள் இருக்கும், அது எந்த சிட்டி ஸ்டேட்டுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் இந்த பிளேஸில் வந்து பெட்ரோல் இதில் வந்து போடுறதுக்கு வந்து ஆள் இருக்க மாட்டாங்க, நம்மளே செல்ஃபாக தான் இறங்கி தான் போடணும். ஸோ வந்து யாராவது கார் ஓட்ட கற்றுக்கணும்னா முதல்ல பெட்ரோல் போட கற்றுக்கணுங்க. நானே ரீசெண்டாக தாங்க கற்றுக்கிட்டேன், நிறைய வாட்டி பல்ப் வாங்கியிருக்கிறேன், அதில் பெட்ரோல் போட போய் பெட்ரோலே வராது, ஆஃப் ஆகிடும், அந்த மாதிரி நிறைய விஷயம். ஆனால் ஹெல்ப்பர் இருப்பாங்க அந்த இடத்துல, நான் போடுற இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பீஸா இது வந்து அவர் வந்து நான் கேமராலாம் வச்சுருக்கதை பார்த்துட்டு அவர் வந்து பயந்துட்டார், என்னடா அது இவங்க என்னவோ எடுக்கிறாங்களேன்னு. ஆக்சுவலாக வந்து பர்மிஷன் கேட்டால் இவங்க வந்து சாதாரணமாக ரியாக்ட் பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்க, பட் எனக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லலை. அதனால் சொல்லாமலே எடுத்தனால அவர் வந்து என்னை வித்தியாசமாக பார்த்துட்டு போயிட்டார் உள்ளே. யூஸ்வலாக நாங்கள் வந்து பீஸா சாப்பிட்றோன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிடுவோம், பட் நாங்கள் வந்து இது வந்து ட்ரிப்லேயே நாங்கள் வந்து இது ஆர்டர் பண்ணனால எங்ககிட்ட அந்த டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. இங்கே வந்து பீஸா கடையில் ஆர்டர் பண்ணால் அந்த கெச்சப்லாம் கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா நம்ம ஊரில் கொடுக்குறாங்களாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தெரியல நம்ம ஊரில் இப்போ காசாங்கிறது எனக்கு தெரியல, நான் முன்ன வாங்கிட்டு இருக்கும் போது கெச்சப்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஆனால் இப்போ யூஎஸில் வந்து பார்த்தோன்னா கெச்சப்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வேணும்னா ஆர்டர்லேயே வந்து மென்ஷன் பண்ணணும், அது வந்து ஒரு 50 சென்ட் அந்த மாதிரி இருக்கும். 50 சென்ட்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 30 ரூபா இருக்கும் அது, ஓகேங்களா? நான் தோராயமாக சொல்கிறேன். நாங்கள் வந்து இந்த ட்ரிப்புக்கு தான் நாங்கள் வந்தோம், அதனால் நாங்கள் வந்து கெச்சப்லாம் எடுத்துகிட்டு வரலாம். அதனால் இவர்கிட்ட அதே மாதிரி நாங்கள் ஆர்டரும் பண்ணலை, நாங்கள் வந்து இவர்கிட்டயே நாங்கள் கேட்டோம் ஏதாவது கெச்சப் இருக்குமா அப்படின்னு கேட்டோம். அவர் வந்து அதுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னாரு. சரி நாங்களும் ஓகே நாங்கள் பே பண்ணுறோன்னு சொல்லி எங்களுடைய கார்டை வந்து கொடுத்தோம். நாங்கள் கொடுத்த அவர் வந்து அதெல்லாம் தெரியல 50 சென்ட் வந்து அது ரொம்ப $1 கீழே இருக்கிறதுனால அதை வந்து அக்செப்ட் பண்ணலையா என்னன்னு தெரியல. உடனே அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஃப்ரீயாகவே எங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த கெச்சப் ஏதோ ஒன்று கொடுத்தாரு, டொமேட்டோ கெச்சப் மாதிரி இருந்துச்சு அது கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி ஒரு வாட்டி வாங்கியிருக்கிறேங்க, அப்பவும் வந்து நான் வந்து இந்த இது வந்து நான் வாங்கினது கிடையாது. அப்பவும் நான் வந்து கேட்டேன், ஒரு வாட்டி கேட்டோன்னே கொடுத்துட்டாங்க. யூஸ்வலாக வந்து இந்த யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த கெச்சப்போ இல்லை வந்து அதுக்கான அந்த சாஸ் மாதிரி நம்ம வாங்குவோங்க, இங்கே நிறைய விற்பாங்க, அதுலேயே சாஸ்லேயே நிறையா வரும், அதுலேயே மைனிஸ் அது மாதிரி நிறையா வரும். அது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம பீஸா ஆர்டர் பண்ணும் போது அதுவும் சேர்த்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும். ஆனால் நாங்கள் பார்த்தோன்னா அதை ஆர்டர்
பண்ணலை. இந்த வாட்டியும் பண்ணலை, போன வாட்டியும் பண்ணலை நாங்கள். பட் வந்து நாங்கள் கேட்டோன்னே அவங்க வந்து கொடுத்துட்டாரு, அவர் எதுவுமே அவர் சொல்லலை. பட் வந்து காசு கேட்டார், ஆனால் வந்து அதை வந்து $1 கீழே இருக்கனால அக்செப்ட் பண்ணல. ஸோ வந்து எங்களுடைய பீஸா எடுத்துக்கிட்டு நாங்கள் கார்லேயே எம்மி அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, இது ஈவினிங் டைமு. நாங்கள் வந்து மார்னிங் வந்து கிளம்பணும், கிட்டத்தட்ட ஒரு 9:00 வீட்டை விட்டு கிளம்பணும். ஈவினிங் வந்து ஒரு 6:30 ஆகிடுச்சு. ஸோ வந்து இதுக்கு மேலே ஷாப்பிங்லாம் கிடையாது, இதுக்கு மேலே நேராக வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அதில் நாங்கள் வந்து இன்றைக்கி ஷாப்பிங் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்காக தேவையான எல்லா காய்கறிகள் அந்த மாதிரி ஐட்டம் பல வகைகள் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிக்கிட்டு எங்களோட வீட்டுக்கு சந்தோஷமாக கிளம்பிகிட்ருக்கோங்க நாங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில், எண்டு ஸ்க்ரீனில் நான் விலாக் பண்ண மற்ற விலாக்ஸ் எல்லாமே இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். யாராவது இதை பார்க்காம இருந்தாலோ இல்லை மிஸ் பண்ணியிருந்தாலோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த விலாக்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இதிலே வந்து பீஸா விலாகும் இருக்கும், இந்தியன் சூப்பர் மார்க்கெட் விலாகும் இருக்கும், அதே மாதிரி வந்து ரீசெண்ட் வ்ளாகும் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் இதுக்கான சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.